சார் வணக்கம். வணக்கம். தமிழகத்தில் தேசிய கட்சிகள், குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி, காங்கிரஸ் போன்றவை தமிழகத்தில் காலூன்றுவதற்கு சில முன்னெடுப்புகளை செய்திட்டிருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் சாதிய உணர்வை தூண்டி வருகிறது பாஜக அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. இது பண்பாட்டு தளத்தில் எம்மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படின்ற ஒரு விவாதமும் நடந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் இது பற்றி நிறையா விஷயங்களை எழுதுறீங்க, பேசுகிறீங்க, இது பற்றியான உங்களுடைய புரிதல் என்ன சார்? அதாவது பொதுவாக வந்து இன்றைக்கி மத்தியில் வந்து ஒரு வலுவான பெரும்பான்மையில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, உட்காந்துருக்காங்க. இதை பயன்படுத்தி கொண்டு அவங்களுடைய கொள்கையின் அடிப்படையில் பார்த்திங்கன்னா ஒரு நூறாண்டு திட்டம் இன்றைக்கி வந்து ஆர்எஸ்எஸ் தொடங்கி நூறாண்டு வர 2025 நிறைவடையுது. அந்த நூறாண்டு கனவு திட்டமாக இருக்கக்கூடிய இந்து ராஷ்டிராவை வந்து என்ன பண்ணணும்னா அவங்க உருவாக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி மாநில கட்சிகள், மாநில அரசுகள்ன்ற அமைப்புகள்லாம் தடையாக இருக்கு. அப்போ அதுக்குள்ளே அவங்க என்னென்னா ஊடுருவி தங்களுடைய செல்வாக்கை வந்து நிலைநிறுத்துவது, எதிர்கட்சிகளை அழிப்பது, ஒழிப்பது அல்லது அவங்கள விலைக்கு வாங்குறது, இந்த மாதிரியான முயற்சியை அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இப்போ ஒரு மாநிலத்துக்குள்ளே அவங்க வரணும்னா ஏற்கனவே அங்கே இருக்கக்கூடிய மக்களை பற்றி அவங்க என்னவா இருக்கிறாங்க, ரெண்டாவது வந்து அங்கே தேர்தலில் எது வந்து என்னவாகிட்டுருக்கு, வினையாற்றி கொண்டிருக்கிறது, எதை வச்சு வந்து ஏற்கனவே இருக்கக்கூடிய மாநில கட்சிகள் வந்து எப்படி வந்து ஒரு பெரும்பான்மையை பெறுறாங்க தேர்தலில் அப்படின்றத வந்து அவங்க வந்து என்னென்னா ஒரு தீவிரமான ஆய்வு மூலமாக என்ன பண்ணியிருக்காங்கன்னா முடிவெடுத்திருக்காங்க. அப்படி தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து அதிமுக, அதாவது ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஒரு அரசியல் வெற்றிடம் உருவாகிருக்கு. குறிப்பாக திமுகவில் வந்து கருணாநிதி இல்லாதது அப்படின்ற அடிப்படையில் பெரிய தலைவர்கள் இல்லாத ஒரு நிலைமை, ஒரு வெற்றிடம் இருக்குன்னு இருக்கு. அப்போ வந்து இதை வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா குறிப்பாக அதிமுகவை வந்து முழுக்க வந்து அவங்க வந்து என்னன்னா ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி அவங்க எடுத்துக்கிட்டாங்க, அப்படி தான் சொல்ல முடியும். இப்போ எடுத்துக்கொண்டதன் மூலமாக ஒரு 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 பெரும்பான்மை, அதாவது அவங்களுக்கு நோட்டா கீழே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க, அதிமுக வாக்குகளை தனதாக்குறதுக்கு அவங்க முயற்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அதாவது வெறுமனே அவங்க வந்து பிஜேபி கட்சியை பொறுத்தளவில் ஒரு இந்துக்களுக்கான கட்சி, அல்லது வந்து நாங்கள் தான் உண்மையான தேசியவாதி, எங்களை விட்டால் நாட்டுப்பட்டிருக்கு, தேசபக்திக்கு ஆளே இல்லைன்ற மாதிரி பேசுகிறாங்க. ஆனால் இதை சொல்லி இவங்களால் என்ன பண்ண முடியலை, அதாவது இவங்க இதெல்லாம் சொல்லியெல்லாம் தேர்தல் வெற்றி அடைகிறதில்ல. குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேசம், பீகார் வந்து அது ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டு. அதாவது உபியை பொறுத்தளவுக்கு அங்கே வந்து மம்தா சி மாயாவதி, அதுக்கப்புறம் வந்து சமாஜ்வாடி கட்சியை சேர்ந்த அகிலேஷ் யாதவ், இவங்க தான் செல்வாக்கு செலுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்காங்க. இந்த கட்சிகள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது அங்கே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களை தான் என்னவா வச்சுருக்காங்க, வாக்கு வங்கிகளாக இயல்பாகவே வச்சுருக்காங்க. அப்போ பெரும்பான்மை மக்கள்னால் இப்போ நம்ம இந்திய துணைக்கண்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பல்வேறு சாதிகளாக என்ன இருக்கிறாங்க, பிரிஞ்சிருக்காங்க. ஒரு மாநிலத்தில் குறிப்பு ஒரு சில சாதிகள் வலுவான சாதிகளாகவும் மக்கள் தொகையில் பெரும்பான்மையானவங்களாகவும் இருக்கிறாங்க. அது எல்லா மாநிலத்திலையும் பிரதானமாக இருக்கிறாங்க. அப்படி வந்து என்னென்னா உத்தரப்பிரதேசத்தை பொறுத்தளவுக்கு யாதவர்களுடைய வாக்கு வங்கி ஒரு 40% இருக்குது. இந்தியாவில் மிகப்பெரிய மாநிலம், கிட்டத்தட்ட இந்தியாவினுடைய நாடாளுமன்ற பெரும்பான்மை பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய மாநிலமாக அது இருக்குது. யாதவர்களுக்கு அடுத்து வெளியே இருக்கக்கூடிய பல்வேறு சாதிகள் இருக்காங்க, குறிப்பாக ஜாட் இருக்காங்க, அதுபோக வந்து ஜாதவ்ஸ்னு சொல்லக்கூடிய இருக்காங்க, ராஜ்புதனாஸ் இருக்காங்க, பார்ப்பனர்கள் இருக்காங்க, அப்புறம் அதிலே குர்மி இப்படியான பல பிற்படுத்தப்பட்ட சாதிகளே பல சாதிகள் இருக்காங்க. அப்போது இந்த சாதிகளை என்னன்னா இந்த இந்த ப்ரொப்போசல் சொல்லுவோம்ல விகிதம், அதாவது என்னன்னா ஜாதிகளுடைய விகிதத்தை எப்படி பயன்படுத்தி கொள்வது, கணக்கில் எடுத்துக்கிறது, கணக்கில் எடுத்துக்கிறது கட்டாயமாக. இதை வந்து இதை வச்சு தேர்தலில் எப்படி நம்ம ஒரு வெற்றியை அடைய முடியும் அப்படின்றத வந்து அவங்க வந்து ரொம்ப தெளிவாக என்னன்னா ஒரு திட்டமிடல் செஞ்சுருக்காங்க. அதுக்காக என்னன்னு கேட்டிங்கன்னா ஒர்க் மெத்தடே வேலை செய்யும் முறையவே அந்த முறையில் மாற்றி அமைச்சிருக்காங்க. இப்போ தமிழகத்தில் வந்து அவங்க எம்மாதிரியான முன்னெடுப்பு பண்ணுறாங்க சார்? இப்போ தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு வந்து இன்றைக்கி வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு ஒரு நிரந்தர வாக்கு வங்கியை இங்கே உருவாக்கும். அப்புறம் ரெண்டாவது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஆட்கள், அதாவது என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த கட்சியை வந்து பலப்படுத்தணும்.
பலப்படுத்தணும்னா எப்படி பலப்படுத்த முடியும்? இங்கே இருபெரும் தடைகளாக இருக்கக்கூடிய அதிமுக திமுகன்ற கட்சிகள் இருக்குது. அப்போ வந்து இங்கே வந்து மத அடிப்படையிலான எது வேலை செய்யலை, அதாவது போலரைசேஷன் சொல்லக்கூடிய அந்த இது வந்து இங்கே வேலை செய்யலை, உத்தரப்பிரதேசத்தில் வேலை செய்யும். ஏன்னா அங்கே 30% 40% இஸ்லாமியர்கள் இருக்கிறனால அங்கே அது இந்துன்ற பெரும்பான்மையை அவங்க எளிதாக திரட்டிட முடியும். ஆனால் தமிழகத்தை பொறுத்தளவுக்கு இஸ்லாமியருடைய மக்கள் தொகை வீதம் ரொம்ப குறைவு, 3-5% இருக்கிறாங்க. அப்படின்றப்போ மத அடிப்படையிலான போலரைசேஷன் அவங்களால என்ன பண்ண முடியலை, செய்ய முடியலை. அதுக்கு பதில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, சாதிகளை மையப்படுத்தி என்னன்னு கேட்டிங்கன்னா சாதிகளுக்குடைய என்னென்னா முரண்பாடுகளை தூண்டிவிட்டு அந்த முரண்பாடுகளில் ஒரு பிரிவை தங்க பக்கம் சேர்க்கிறத இன்றைக்கி என்ன வச்சுருக்காங்கன்னா ஒரு செயல் திட்டமாகவே அவங்க வந்து கையாண்டுக்கிட்டு வராங்க. அப்படி என்ன தமிழகத்தில் நடந்திருக்கு? அதாவது குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது தமிழகத்தை பொறுத்தளவுக்கு பாஜகவினுடைய கொள்கை வகுப்பாளர்கள்னு சொல்லுவோம்ல, நீங்கள் குருமூர்த்தி பார்த்தீங்கன்னா தெரியும், அண்மை காலத்தில் கூட ஒரு நேர்காணல் கொடுத்துருக்காரு. அதாவது ஜாதி வேணும்னு அவர் சொல்கிறாரு, ஜாதியால் ஒரு பொருளாதார முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம சமூகமும் தமிழ் சமூகமும் விதிவிலக்கு கிடையாது, பல்வேறு ஜாதிகளாக இருக்கிறது. இன்னும் ஜாதியை வைத்து அரசியல் இன்னும் தமிழகத்தில் நடக்குது. குறிப்பாக தமிழ்நாடு அரசியல்னாலே அது ஒரு பேக்வர்டு கிளாஸ் அரசியல் தான், பிற்படுத்தப்பட்ட சாதிகளுடைய அரசியல் தான். அப்படின்றப்போ வந்து தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு அவங்களுடைய கணிப்பு என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே பெரும்பான்மைன்னு சொல்லக்கூடிய 3 சாதிகள், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா வன்னியர்கள், முக்குளத்தோர், கவுண்டர்கள், இவங்க தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா தமிழகத்தை பொறுத்தளவில் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பெரும்பான்மை சாதிகள். அப்போது இந்த சாதிகள் பொறுத்தளவில் என்னென்னு கேட்டிங்கன்னா அவங்க திமுகலையும் அதிமுகலையும் வலுவான செல்வாக்கில் இருக்கிறாங்க. அப்போ இவங்கள என்ன பண்ண முடியாது, உடனடியாக இழுக்க முடியாது. ஏன்னா ஆலை இல்லாத ஊரில் போய் ஒரு செல்வாக்கு இல்லாத கட்சிக்கு யார் வரணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்போ அவங்க அவங்களுடைய உத்தியை எப்படி மாற்றுறாங்கன்னா, இந்த சாதிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாதிகளை அவங்க முதன்மை இலக்காக என்ன பண்ணுறாங்க, தீர்மானிக்கிறாங்க. அப்படி பார்த்தா இப்போ இந்த வட்டார அடிப்படையில் பார்த்திங்கன்னா இந்த பெரும்பான்மை சாதிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய அல்லது அந்த பெரும்பான்மை சாதிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்பாடுகளை அவங்க தூண்டி விடுவதன் மூலமாக என்னன்னா ஒரு பிரிவை தன்மயமாக்குறது அப்படின்றதில் அவங்க தெளிவாக அடைஞ்சிருக்காங்க. அதில் இப்போ நீங்கள் இந்த 10% இடஒதுக்கீடு இப்போ அறிவிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு திட்டமிட்ட சாதி அடிப்படையிலான ஒரு போலரைசேஷனை உருவாக்குவதற்காக உருவாக்குனாங்க. ஏன்னா ஓபிஎஸுக்கும் ராமதாஸுக்கும் நடந்த உரையாடலை பார்த்தாலே நீங்கள் தெரியும், இவர் என்ன சொல்கிறாரு, இது தற்காலிகமானது தான் அப்படின்ற அடிப்படையில் தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம்ன்றத வந்து ஓபிஎஸ் சொல்லியிருக்காரு. ஆர்.பி. உதயகுமாரும் ஆமாம் தேர்தல் பிரச்சாரமாக சொல்கிறார். அதே நேரத்தில் வந்து ராமதாஸுக்கு இது தெரியும்னு சொல்கிறாரு. ராமதாஸை பொறுத்தளவு என்ன சொல்கிறாருன்னா, இல்லை ஒரு சட்டம் உருவாயிச்சுன்னா அது நிரந்தரமாயிரும், அடுத்து ஒரு சட்டம் வந்தால் தான் அது என்னாகும், அது வந்து அந்த பழைய சட்டம் என்னாகும், ரத்தாகும் அப்படின்ற அடிப்படையில் என்னன்னா கொண்டு வந்திருக்காங்க. ஆக இதுக்குள்ளே என்ன நடந்திருக்குன்னா, அதாவது ஒரு வன்னியர் வாக்கு வங்கியை வந்து என்னன்னா தன்மயம் ஆக்குவது அப்படின்ற நோக்கம் வந்து அவங்க வந்து தெளிவாக வந்து திட்டமிடல் செஞ்சு தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இந்த அறிவிப்பாக, அதுவும் தேர்தல் அறிவிப்பு வரப்போகுது, தேர்தல் நாள் அறிவிப்பு வந்தால் அதுக்கப்புறம் அரசு எதுவுமே செய்ய முடியாது. அந்த கடைசி நாள் அறிவிப்பில் உடனடியாக 3:00 சட்டத்தை நிறைவேற்றி உடனே ஒப்புதல் பெற்று என்ன பண்ணிட்டாங்க, இன்றைக்கி நிறைவேற்றிருக்காங்க. அப்போ இதன் மூலமாக என்ன உருவாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து இந்த கடந்த காலத்தில் வந்து திமுக அதிமுகவில் வந்து பெரும்பான்மை மக்களாக இருக்கக்கூடிய இந்த வன்னியர்களும் குறிப்பாக முக்குளத்தோர்களுக்கும் இடையில் என்ன உருவாயிருக்குன்னா, இந்த 10% இடஒதுக்கீடு கொடுத்தது ஒரு முரண்பாட்டை என்ன ஒன்று இருக்குது உருவாக்கிறேன். இப்போ நான் என்ன கேட்குறேன் சார், வன்னியர்களுக்கும் தேவர் சமூகத்துக்குமான முரண்பாடு என்பது இது பாஜகவுக்கு எம்மாதிரியான லாபத்தை உருவாக்கும்னு நினைக்கிறேன்? உருவாக்கும்னா எப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு இவங்க வந்து ஒரு கன்சால்டேட்டாக இருக்கிறாங்களா, அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு ஒருங்கமைந்த மக்களாக இருக்கும்போது என்னன்னா அவங்க வந்து பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த திராவிட கட்சிகளுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறாங்க. இவங்களை சிதறடிப்பதன் மூலமாக என்ன பண்ணிடலாம்னா, சிதறடிப்பதன் மூலமாக ஒன்று என்ன பண்ணலாம்னா இவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் ஆக்கலாம். இன்னொன்று வந்து என்னன்னு பண்ணலாம்னா, இதில் இன்னொரு பிரிவு பலன் பெற பிரிவை வந்து தன் பக்கம் சேர்த்துக்கலாம்.
பாருங்கள் நாங்கள் தான் 10% இடஒதுக்கீடு நாங்கள் தான் கொடுத்துருக்கோம், மத்தியில் நாங்கள் இருந்ததுனால தான் உங்களுக்கு வந்து 10% இடஒதுக்கீடு உடனே கொடுத்தோம், அப்போ வந்து நீங்கள் வந்து என்னென்னா நாங்கள் தான் உங்களுக்கான ஆள் அப்படின்னு காட்டுறதுக்கு அவங்க முயற்சி பண்ணுறாங்க. இது மாதிரி வெவ்வேறு சாதிகள்கிட்ட அவங்க என்னென்னா வெவ்வேறு வேலை. இப்போ இதில் குறிப்பாக இன்னும் ரொம்ப நெருங்கி பார்த்தோம்னா இந்த தேர்தல் அறிக்கை, பாஜகனுடைய தேர்தல் அறிக்கையை பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறிப்பாக முத்திரையர்களை மையப்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் அறிக்கையை கொடுத்துருக்காங்க. அதில் வந்து என்னென்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் பட்டியலில் தான் யார் இருக்கிறா, முத்திரையர்கள் இருக்கிறாங்க. ஆனால் இது தெரியாமல் நாங்கள் அவங்களுக்கு வந்து இன்னும் மிகவும் பிற்படுத்தப்பட்டியலில் வருவதற்கு முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, தேர்தல் அறிக்கையாக கொடுத்துருக்காங்க. இது நடக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும், தெரிஞ்சிருந்தே தான் கொடுத்துருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ இந்த மூன்று சாதிகளுக்கு வெளியே, இப்போ தெற்க நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா முக்குளத்தோர் வந்து ஒரு அரசியல் அதிகாரம் பெற்ற சாதியினராக இருக்கிறாங்க. அப்போ இந்த சாதியினருக்கு வெளியே இருக்கக்கூடிய பிரிவினரை வந்து, ஏன்னா அதிகாரத்துக்கு வெளியில் இருக்கவங்க வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இவங்க பெரும்பான்மை மக்களாக இருந்தால் கூட அவங்கள வந்து என்ன பண்ணிக்கலாம், இவங்களுக்கு அதிகாரம் கிடைக்கல, இன்னும் எங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கொடுக்கலை இந்த கட்சிகள், அப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன கொடுக்குறோம், பிரதிநிதித்துவம் கொடுக்குறோம் அப்படின்ற பேரில் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா இவங்கள வந்து ஈர்க்கிறதுக்கான முயற்சியை அவங்க செய்கிறது வந்து அவங்க அறிவிச்சிருக்கக்கூடிய தேர்தல் அந்த வாக்குறுதிகள்லேருந்தே, அவங்களுடைய கொள்கையிலேருந்தே, தேர்தல் இதுக்கான கொள்கையிலேருந்தே நம்ம என்ன வரலாம், முடிவு கொள்ளலாம். முத்திரையர்கள் அதுபோக வந்து இந்த விருதுநகர் மாவட்டத்தில் வந்து தேவாங்க செட்டியார்னு ஒரு பிரிவு இருக்கு, அவங்கள மையப்படுத்தி இப்படி என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த பெரும்பான்மை சாதிகளுக்கு வெளியே இருக்கக்கூடிய சாதிகள் தான் இன்றைக்கி அவங்களுக்கு முதல் டார்கெட்டு. இவங்களை எளிதாக என்ன பண்ணிடலாம், உங்களுக்கு நாங்கள் பிரதித்துவம் கொடுக்குறோம், இந்த கட்சிகள் உங்களுக்கு என்ன கொடுக்கல, பிரதித்துவம் கொடுக்கலன்னு சொல்லி அவங்கள தன்மயமாக்குவது தான் அவங்களுடைய நோக்கம். அதை வந்து இன்றைக்கி அதே போல் வந்து பார்த்திங்கன்னா 2015 வந்து அமித்ஷா வந்து இன்றைக்கு வந்து தெற்கில் அதே மாதிரி ஒரு பெரும்பான்மை வாக்கு வங்கியை கொண்ட தேவேந்திரர்களை வந்து என்னென்னா மையப்படுத்தி என்னன்னா தேவேந்திர குல வேளாளர் பட்டியலில் அங்கே வந்தால் பேர் மாற்றுவோம் அப்படின்றது வந்து அமித்ஷாவே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா மதுரையிலே, இதே மதுரையில் தான் வந்து அவர் என்ன பண்ணார், அறிவிப்பு செஞ்சார். அதே நேரத்தில் நீங்கள் இந்த கோணார்களுக்கு வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த வீரன் அழகுமுத்து கோன் காண என்னென்னா ஸ்டாம்ப் வெளியிட்டாங்க. இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த அதிகாரத்தில் இருக்கக்கூடிய வெளியில் இருக்க சாதிகளை தன்மயமாக்குவது, அதாவது என்னென்னா இவங்களை வந்து தனிமைப்படுத்திட்டு ஏனைய பிரிவினரை வந்து உருவாக்குவதன் மூலமாக ஒரு என்னென்னா கேடர்ஸ் உருவாக்குறது, யாருமே இல்லாத ஊரில் என்னென்னா ஒரு ஆட்களை உருவாக்குவது அப்படின்றத அவங்களுடைய மையமான திட்டம். இப்போ மொழி ரீதியான ஒரு அரசியலை முன்னெடுத்த மண் இந்த மண், அப்படிப்பட்ட இந்த தமிழகத்தில் பாஜகவுடைய இந்த திட்டம் முழு பலன் அளிக்குமா? இல்லை, பலன் அளிக்காது. அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா ஆனால் இது வந்து என்னென்னா ஒரு சேதத்தை உருவாக்கும்ன்றது மட்டும் உண்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த மொழி அடிப்படையிலான ஒரு ஓர்மை இருக்குல்ல, ஒரு நீண்ட காலம் வந்து ஏன்னா இங்கே ஒரு மொழி உரிமைக்கான மொழி உணர்ச்சி அதன் அடிப்படையிலான ஒரு அரசியல் அப்படின்ற ஒன்று இருந்தால் கூட மக்கள் சாதிகளாகவும் இருக்கிறாங்க, சாதிகளுக்கிடையே முரண்பாடு இருக்குது, நடந்துக்கிட்டு தானே இருக்குது. ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து மொழியால் தமிழர்கள்னு உணர்ந்தால் கூட தீண்டாமை அங்கங்கே நடக்குது, சாதிகளுக்கிடையான மோதல் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ வந்து இந்த மோதல் முரண்பாட்டை வந்து தீவிரப்படுத்தினா என்ன ஆயிரும்னா இந்த மொழின்ற ஒரு தேசிய இனம் ஒரு மொழி அடையாளம்ன்றது வந்து என்ன ஆயிரும், உடைவதற்கான ஒரு வாய்ப்பு உருவாகும். அதைத்தான் இவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இந்த பொதுவாகவே வந்து ஒரு தமிழன்ற ஒரு அடையாளத்துக்குள்ளே என்ன வந்துடக்கூடாது. அப்போ அவனை என்ன ஒன்று சாதிகளாக என்ன ஒன்று உடை அப்படின்றது அவங்களுடைய திட்டம். இது வெற்றி பெறுமான்றதை விட இது வந்து வெற்றி பெறக்கூடாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணணும், இதை நம்ம பார்க்கணும். இப்போ நாம் தமிழர் சீமான் போன்ற களப்போராளிகள், அதாவது மொழி ரீதியிலான அரசியலை முன்வைப்பவர்கள், மண் சார்ந்த விஷயங்களை பேசுபவர்கள், இவர்கள் இந்த பிரச்சனையை எப்படி எதிர்கொள்கிறாங்க இந்த தேர்தலில்? அதாவது தேர்தலில் பொறுத்தளவுக்கு அவங்க வந்து என்ன இல்லைன்னா, அதாவது மொழி உரிமை பற்றி ஒரு பிளாங்காக பேசுகிறதுக்கு பார்த்தீங்களா, நாங்கள் வந்தால் வந்து தமிழை எல்லா துறையில் ஆட்சி மொழியாக்குவோம், தமிழர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுப்போம், அவர் வந்து கப்பற்படையை வைப்போம் அப்படி இப்படின்லாம் சொல்கிறாரு, வளங்களை காப்போம். ஆனால் இதெல்லாம் எந்த செட்டப்புக்குள்ளே செய்ய முடியுன்றது அவரால் என்ன இல்லை. இப்போ இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு உள்ள மாநிலங்கள் இருக்குது,
நீங்கள் வந்து மாநிலங்களுக்கு வந்து ஒரு குறைந்த அதிகாரம்தான் இருக்குது. அதுவும் பாஜக அதிகாரத்துக்கு வந்த பின்னாடி ஒரு மாநிலம் மாநில அரசாக இயங்குவதற்கு தேவை வந்து அடிப்படையான வரி உரிமை. இன்றைக்கி வரி உரிமை பறிபோன அரசாக அரசாக என்ன ஆயிருக்கு, மாநில அரசு ஆயிருக்கு. இன்றைக்கி டாஸ்மாக் நடத்தாமல் தமிழ்நாடு அரசை நடத்த முடியாது, இதுதான் யதார்த்த உண்மை. அப்படின்றப்போ வந்து இந்த சிஸ்டத்துக்குள்ளே இருக்கக்கூடிய, அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இருக்கக்கூடிய உரிமை, அதாவது நமக்கு தமிழர்களுக்கு அதில் பெற வேண்டிய உரிமைகள் பற்றி பேசாமல் வெறும் உணர்ச்சிகளை தூண்டுவதன் மூலமாக என்ன ஆகும்னா, இது வந்து வெறும் அடையாளத்துக்கான அரசியலாக மாறுன்றத உண்மை. நாம் தமிழரை பொறுத்தளவுக்கு என்னன்னா, இன்றைக்கி மைய எதிரியாக இருக்கக்கூடிய பாஜக, அதாவது குறிப்பாக அவன் வந்து இந்து ராஷ்டிரத்தை நிறுவன மொழிவழி மாநிலம்ன்றதே ஒழிக்கணுன்றதை அவங்க திட்டம். ஏன்னா மாநிலங்களை ஜன்பத்துகளாக பிரிக்கணும், நிர்வாக அலகுகளாக பிரிக்கணும்னு அவன் கொள்கை வச்சுருக்கான். அப்போ அந்த முதன்மை எதிரியை எதிர்த்து இன்றைக்கி எல்லா பிரிவினரும் ஓரணியில் நிற்க வேண்டிய தேவை இன்றைக்கி உருவாயிருக்கு. ஆனால் இவங்களுக்கு அது பற்றிய விழிப்புணர்வோ அல்லது வந்து அந்த முதன்மை எதிரியை, இன்றைக்கி அவன்தான் முதன்மை எதிரின்ற கொள்கையோ இல்லாமல் என்னன்னு கேட்டீங்கன்னா, மொட்டையாக எல்லோரும் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, யாரும் வந்து நான் ஒரு ஆள் வந்தால் எல்லாத்தையும் செஞ்சிருவேன், இந்த செட்டப்புள்ளே செய்ய முடியாது அப்படின்றத யதார்த்த உண்மை. ஆனால் நான் வந்தால் செஞ்சிருவேன்னு ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, வாய் சவடால் விடுறது அல்லது வந்து வெற்று வாக்குறுதிகளை அளிப்பது, உணர்ச்சிகளை ஊட்டி இளைஞர்களை வந்து நம்ப வைக்கிறத இன்றைக்கி நாம் தமிழர் போன்ற கட்சிகளுடைய வேலையாக இருக்குது. இறுதியாக ஒரு கேள்வி தொடர், அதாவது சமீப காலம் இப்போ 2021 சட்டமன்ற தேர்தல் இருபெரும் கட்சிகளுடைய பிரச்சாரம் பார்த்திங்கன்னா ஊடகங்களில் வந்துகிட்டு இருக்குது. பிரச்சார தன்மைன்னு உங்களுக்கு தெரியும், விளம்பரங்கள் மூலமாக கேம்பெயின் ரெண்டு பேருமே அச்சு ஊடகங்களாக இருக்கட்டும் காட்சி ஊடகங்களாக இருக்கட்டும் மாறி மாறி கேலி பண்ணிக்கொள்வது, மாறி மாறி குற்றம் சொல்லிக்கொள்வது, இது எம்மாதிரியான போக்கை மக்கள்கிட்ட விளைவிக்கும்? அதாவது பொறுத்தளவுக்கு இன்றைக்கி வந்து இந்த டிஜிட்டல் மீடியா இன்றைக்கி பரப்புரையே எப்படி ஆயிடுச்சுன்னா, டிஜிட்டல் உலகம் ஆயிடுச்சு. இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா, வாட்ஸ்அப்பு, யூடியூப்பு, இது மாதிரியான செய்தி இதழ்கள், இணைய இதழ்கள்லாம் நிறையா வளர்ந்துருக்கு. பரப்புரையே என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மக்களை போய் சந்திக்கிறது, அந்த மாதிரி பரப்புரையை கவனம் செலுத்துறத விட இன்றைக்கி கட்சிகள் வந்து இந்த டிஜிட்டல் மீடியா ஊடகத்தில் வந்து தங்களுடைய பரப்புரையை வந்து கொண்டு போகிறதுல வந்து ரொம்ப கவனம் செலுத்துகிறாங்க. அப்படின்றப்போ வந்து குறிப்பாக இன்றைக்கி ஆளும் பாஜக அரசு மத்தியில் வந்து ஒரு பெரும்பான்மையில் இருக்காங்க. அவங்க வந்து என்னென்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஊடகங்களையும் தங்களுடைய கட்டுப்பாட்டின் கீழே என்ன வச்சுருக்காங்க மட்டும் கிடையாது, ஃபேக் நியூஸை உடனே பரப்புவதன் மூலமாக என்னென்னா பொதுமக்களுடைய ஒரு டென்ஷனை உருவாக்குறது, உடனே போலரைசேஷனை உருவாக்கி மக்கள்கிட்ட வந்து எதிர்கருத்தை வந்து என்னென்னா பரப்புறதுல வந்து பாஜக வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நுட்பமான தேர்ந்த திறன் கொண்ட ஒரு அமைப்பு. இது அமித்ஷாவே ஒப்பிச்சு நாங்கள் நினச்சா தவறை கூட என்னன்னு ஆக்க முடியும், சரின்னு ஆக்க முடியும். எங்கிட்ட அந்தளவுக்கு என்னென்னா, எங்களுடைய டிஜிட்டல் மீடியா ஆர்மி வந்து அவ்வளோ வலுவான அமைப்பாக இருக்குது அப்படின்னா. இப்போது ஆளுங்கட்சிக்கு கீழே கட்டுப்பட்ட அமைப்புகளாக இன்றைக்கி ஊடகங்கள் பெரும்பான்மையாக இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பக்கம் திமுக பல விளம்பரங்கள் கொடுத்தா கூட ஒரே நாளில் பார்த்தீங்கன்னா எல்லா மீடியாக்கள்லையும் ஒரே அதாவது அச்சு ஊடகங்கள் எல்லாத்துலேயும் வந்து திமுகவை மையப்படுத்தி அந்த பத்திரிகைகளுடைய செய்தி மாதிரியே என்ன வருது, செய்திகள் வெளியிடுறாங்க. அப்போ நேற்று தினம் வந்துருந்தது, ஆமாம், நேற்று வந்து செய். ஏன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அதாவது விளம்பரம்ன்றது வேறு, திமுகவும் விளம்பரம் கொடுக்குறாங்க, அதையும் போடுறாங்க கட்சிகள். ஆனால் விளம்பரத்தை பார்க்குறதுக்கும் ஒரு செய்தியாக பார்க்குறதுக்கும் என்ன இருக்குது, வேறுபாடு இருக்குது. குறிப்பாக ஆளும் அரசுக்கு வந்து ஊடகங்கள் வந்து விலை போயிட்டுன்றது தான் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. ஆனால் டிஜிட்டல் பரப்புரையை பொறுத்தளவுக்கு வந்து இந்த அச்சு ஊடகங்கள் இன்றைக்கி அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. மற்றபடி இந்த வெளியில் இருக்கக்கூடிய சமூக வலைதளங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன யூடியூப் சேனல்கள், இதுதான் வந்து என்னவாக இருக்குன்னா, மக்களுக்கான செய்தியை கொண்டு சேர்ப்பதில் ஒரு முன்னணி பங்கு வகிக்குதுன்னு சொல்லலாம். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.